வெல்கம் டு ராஜேஸ்வரி சேனல். இன்றைக்கி நம்ம கனமா மீன் ஃப்ரை பண்ண போகிறோம். இது குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கால் கிலோ கடமா மீனை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது போல் சின்ன சின்ன பீஸாகவும் கட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கு இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன், ரவை வந்து ஒரு ஸ்பூன், அரிசி மாவு ஒரு ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் இது வந்து ரெண்டு ஸ்பூன், மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், மிளகாய் தூள், அப்புறம் காஷ்மீரி சில்லி ரெண்டுமே சேர்த்து ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து காஷ்மீரி சில்லி வந்து கலருக்காக எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது கூட மஞ்சத்தூள் சேர்த்துடலாம், மிளகாய் தூள், கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு, ரவை, இதுக்கு உப்பு தேவையான அளவு. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட ஒரு அரை ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒயிட் வினிகர். நம்ம இதில் தண்ணிலாம் சேர்க்கலாம். இப்போ இந்த வினிகர் சேர்த்ததோடு சரி, இதை நல்லா மேரினேட் பண்ணி வச்சாச்சு. இது ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும். பாருங்க நம்ம மேரினேட் பண்ணி அஞ்சு நிமிஷம் ஆகுது. இப்போ எண்ணெயை நல்லா சூடாயிடுச்சு. இப்போது ஒவ்வொன்றும் நம்ம சேர்த்துடலாம். இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் போட்டு ஒரு மூணு நிமிஷம் ஆகுது. இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும். இன்னும் கிறிஸ்பியாக கொஞ்சம் இப்போவே பாதி வந்துடுச்சு. இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் நல்லா கிறிஸ்பியாகும். ஆனால் நம்ம இதை பொரிக்கும் போது இதோட தலையை மட்டும் நம்ம இதில் சேர்த்துடக்கூடாது. ஏன்னா கண் இருக்குது அதில், அது வந்து பட்டு பட்டுன்னு வடித்து எண்ணெய் ரொம்பவே தெறிக்க ஆரம்பிக்கும். இதுலேயே பாருங்கள் லைட்டாக சும்மா அங்கங்கே வெடிக்கும் போது எண்ணெய் தெறிக்குது. நம்ம இது போல் பண்ணும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே பண்ணணும். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் ஃப்ரை பண்ணி சாப்பிடும் போது. இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். மொறுமொறுப்பான கடம்பான் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு சொல்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதோட காரம், இதில் நம்ம வினிகர் சேர்த்துருக்கோம், அதோட லைட்டான புளிப்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இன்னொன்று, இது போல் ஃப்ரை பண்ணும் போது சின்ன குழந்தைங்களை மட்டும் பக்கத்தில் நிற்க வச்சுக்காதீங்க. ஏன்னா இதில் வந்து எண்ணெய் ரொம்ப தெறிக்கும். அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் பண்ணுங்கள். இது குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராஜேஸ்வரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.